ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, தேனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். தேனியிலேருந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரை போக போகிறோம். நம்ம ஊருக்கே பழையபடி விருதுநகர் கிளம்பலான்னு மதுரை போக போகிறோம். எந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்னையில் பார்த்துருப்பீங்க, ALR வேலுமணி பஸ்ஸில் போக போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை டூ போடி ஓட்டுவாங்க போல், மறுபடியும் போடி வழி வந்து நம்ம உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி இந்த ரூட்டில் ஓட்டுவாங்க போல். இந்த சிங்கிள் வந்து வண்டி போடி போல் தேனியில் நிப்பாட்டிட்டாங்க. ரெண்டு மூணு பஸ்ஸில் நம்ம மதுரை போகிற வண்டியில் வீடியோ எடுக்க பெர்மிஷன் கேட்டேன், வீடியோ எடுத்துக்கோன்றாங்க. நான் கேபின் ரைடு கொடுக்கல, அலோவ் பண்ணலை. சரி, கேபின் ரைடு எந்த வண்டியிலும் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கப்ப வேலுமணி வண்டி இருந்துச்சு. டிரைவர் என்ன கண்டக்டர் என்ன கேட்டேன், ரெண்டு பேருமே வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சேனல் வீரா அப்படின்ட்டு வீராண்ணே இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கோம்ண்ணே, நம்ம தெரியலப்பா அப்படின்னாங்க. சரிண்ணே, இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன்னே அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேலுமணி பஸ்ஸில் நம்ம தேனியிலேருந்து மதுரை போக போகிறோம். 5:10 டைம் சொல்லியிருக்காங்க, டைம் வந்து 5:10 சொல்லியிருக்காங்க. 4:50 ஆகுது. ஒரு 10 நிமிஷம், ஒரு கரெக்டாக 20 நிமிஷம் வண்டி எடுத்துருவாங்க. இந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பஸ்ஸு. இது கரெக்டாக இந்த ரூட்டில் ஓடுற வண்டி, மறுபடியும் போடி ஓடுற வண்டி வந்து எஃப்சி போயிருக்கான் வண்டி. எஃப்சினால் இன்றைக்கி வந்து ஸ்பேர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்பேர் வண்டி, ஸ்பேர் வண்டினால் இது சின்ன வண்டியாக தான் இருக்கும். நான் நார்மல் செஸ் வண்டி தான், அசோக் லேலண்ட் செஸ் தான், நார்மல் தான். ஆனால் இந்த லைனில் ஓட்டுற வண்டி வந்து 12 மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம், அது எஃப்சியில் இருக்கான். அதனால் வந்து இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ALR பஸ் பார்த்திங்கன்னா தேனிக்காரங்க வண்டி, தேனிக்காரங்க வண்டி. மொத்தம் வந்து 4 பஸ் ஏதோ வச்சுருக்காங்க போல். மறுட்டு போடி, மறுட்டு சின்னமனூர், அடுத்து பெரிய உளுண்டு வருஷனாட ஒரு வண்டி ஓடும் நினைக்கிறேன், அது ஒன்று. இப்போ வாடிப்பேட் லைன் ஒரு வண்டி, வத்தரமுண்டு வாடிப்பேட் லைன் ஒரு வண்டி ஓடுது. நாங்கள் 4 வண்டி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸோட டீட்டெயில் சொல்கிறேன். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல், நார்மல் செஸ் அசோக் லேலாண்டு. பாடி வந்து பார்த்திங்கன்னா ஏஇ கோச் பொள்ளாச்சி, ஏஇ கோச்சில் தான் பாடி கட்டியிருக்காங்க. பாடிலாம் சூப்பராக இருக்குது. வண்டியோட இன்னர் வியூ அவுட்டரையும் ஒரு ஷார்ட்டாகவே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சப்ஸ்கிரைபர் சொல்ல பண்ண சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரீசன் இருக்குது. நான் சப்ஸ்கிரைபர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைபர் பண்ணி ஆல் பட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 100 ரீசன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பஸ்ஸில் போய் கம்பெனியில் போய் வீடியோ எடுக்க பெர்மிஷன் கேட்குறோம்னா அவங்க எடுத்தோடனே உங்கள் சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளோ பேர் உங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் நிறையா பேர் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்கிறேன். சப்ஸ்கிரைபர் பண்ணால், சப்ஸ்கிரைபர் வந்து பண்ண வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு கூட பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப எனக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரீசெண்டாக நம்ம போட்ட வண்டி அன்னை பஸ் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆயிருக்கு. 17,000 பேர் வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் 17,000 பேரில் வந்து ஒரு 20% பேர்னா கூட ஒரு 3,400 பேர் வரைக்கும் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம சேனல் இப்போ வரைக்குமே 2000 சில்லற சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸோட இன்டர்வியூ அவுட்டர்வியூ ஒரு ஷார்ட்டாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. எந்த பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழுமணி பஸ்ஸில் தான் வந்தோம். மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுது, ஆனால் 7:10 ஆகுது. 7 மணி தான் டைம் சொல்லியிருந்தாங்க அண்ணே, ஒரு 10 நிமிஷம் லேட்டு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரீசன் லேட்டாக காரணம். ஒன்று, ஸ்பேர் பஸ்ஸுனால் கொஞ்சம் வெரைட்டி டயர் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க அண்ணே. ஒன்று பிறகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிராஃபிக், இந்த ஆரப்பாளையம் லைனில் வேலைவாசல் லைனில் ஃபுல்லாமே பாலம் கட்டுறதுனால, பிரிட்ஜு கட்டுறதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அது ஒரு ரீசனு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்ஜு கட்டுறதுனால வண்டி சுற்றி விட்றாங்க, அந்த தோரிமான் அந்த ரோட்டில் வருது வண்டி, கோச்சடை அந்த ரோட்டில் வர்றதுனால வந்து கொஞ்சம் லேட்டாயிருச்சு. மற்றபடி அண்ணன் வந்து டிரைவிங்லாம் சூப்பராக ஓட்டினாங்க, 80, 85, 90 ஸ்பீடு நல்லா ரீச் பண்ணாங்க. டயர் எடுக்கிறதுனால 7:10 ஆகுது, 7:19 திரும்ப வந்து வண்டி போடிக்கு டயர் எடுக்கணும், அதனால தான் அண்ணன் விரட்டி வந்தாங்க, சூப்பராக ஓட்டினாங்க. அண்ணனோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் கேபின் ரயிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன்ட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துருவோம், டிரைவர் அண்ணன் கண்டக்டர் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம டிரைவர் அண்ணன். அண்ணன் வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர்ண்ணே? மதுபாலன். மதுபாலன், சூப்பர்ண்ணே. உங்கள் ஏஜ் எவ்வளோண்ணே? எனக்கு 28. 28 ஏஜ் வந்து 28ஆண்ணே. உங்கள் ஊர்ண்ணே சொந்த ஊர்? தேனி. எத்தனை வருஷமான கெபிலேஷன்ஸ் போட்டு பெரிய பஸ் எத்தனை வருஷமாக ஓட்டுறீங்க? 7 வருஷமா. 7 வருஷம், சூப்பர்ண்ணே. இதுக்கு முன்னாடி நம்ம ALR வேலுமணிக்கு முன்னாடி எந்த ஒன்று ஓட்டினீங்க? வேலுமணிக்கு முன்னாடி வேல்முரி, ஜெயம் வேல்முரி. ஜெயம் வேல்முரி நம்ம கம்ப வண்டியாண்ணே? கம்ப வண்டி, சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. கம்ப வண்டி எத்தனைக்கும் அதெல்லாம் விரட்டு வண்டி. அதில் எவ்வளோண்ணே ஓட்டினீங்க? அதில் 1.5 வருஷம் ஓடினேன். 1.5 வருஷம் ஓடிடுறீங்களா? சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. அண்ணன் வந்து வண்டி சூப்பராக ஓட்டினாங்க, அண்ணனோட டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கேபின் ரயிலே பாருங்கள்.
அண்ணன் பார்க்க வந்து சின்ன பையன் மாதிரி இருக்காங்க, 28 தான் ஏஜ் ஆகலாம், ஆனால் வண்டி டிரைவிங் தெளிவாக ஓட்டுறாரு, சூப்பராக இருக்குது அண்ணனோட டிரைவிங்கு. அண்ணன்ட்ட வீடியோ எடுக்கிற பெர்மிஷன் கேட்டேன், ஓகே சொல்லிட்டாங்க. கண்ட்ரேட்டன் கேட்டால் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் சொல்லியிருக்காங்க வண்டி வந்து எஃப்சி ஆகிட்டு, புது வண்டி, வண்டி எஃப்சி ஆகிட்டு வண்டி ஃபுல்லாக வேலை பார்த்து வருதான், வேலை பார்த்து வரோம், அந்த வண்டிக்கு வாங்க, அந்த வண்டி சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 100 இதே லைனில் இந்த ஏஐஆர் வேலுமணிலே வீடியோ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்ட்ரேட்டன்ட்டு ஒரு வீடியோ இன்டர்வியூ எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ஓகே நன்றி. ஆ சொல்லுங்கள். வணக்கம். பாட்டை மட்டும் வரும் சாப்பிடிக்கலாமா? உங்க பேர் என்ன? என் பேர் பாண்டிதுரை. பாண்டிதுரை. நான் தேனி மாவட்டம் வருஷநாடு. தேனி மாவட்டம் வருஷநாடு. சரி சரி சரி. சொல்லுங்க. நம்ம ஏஎல்ஆர் வேலுமணியில் எத்தனை வருஷம் மணி ஓடுறீங்க? ஒரு 10 ஒரு 10 ஓடுறீங்களா? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. இதுக்கு முன்னாடினா இதுக்கு இந்த வண்டி? இதே வண்டி தான். இதே வண்டி தான். இதே வண்டி. லைசன்ஸ் போட்டு ரைட்டராக ஓடி இதில் ஒன்றுங்களா? ஆமாம், ரைட்டராக ஓடி ரெண்டாவது கண்டக்டர். ஆமாம். சரிங்க. இந்த வண்டி மட்டும் மாற்றிங்கன்னா எல்லா வண்டியும் மாற்றிக்கலாம். உங்கள் வண்டி மாற்றுவீங்க? உங்கள் 4 வண்டி இருக்குல்லண்ணே? எல்லா வண்டியும் மாற்றுவீங்க? எல்லா வண்டியும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. ரொம்ப அண்ணன் சப்போர்ட் பண்ணார் வீடியோ எடுக்கிறதுக்கு. கேபிடெல்லாம் அலோவ் பண்ணது அண்ணன் தான். ரொம்ப நன்றிண்ணே. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. அது மாதிரி டைம் இல்லை, அண்ணன் கிளம்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கிற மாதிரி வீடியோ போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.